வணக்கம் நண்பர்களே என்னடா இது சிப்பி காளான் குடிலில் பால் காளான் வளர்ப்பு இதை தவிர செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்களே என்னன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா இதை பற்றின முழு தகவலையும் நம்ம இந்த சேனலில் பார்க்கலாம் தேவகி மஷ்ரூம் அப்படின்னு சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளார போகலாம் ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இது என்னுடைய சிப்பி காளான் ஷெட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பி காலன் தான் ஆக்சுவலி இதில் பண்ணியிருக்கேன் இதில் இந்த வீடியோவோட பதிவோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு விதை வாங்குறப்ப நல்ல விதையாக விதைன்றதை விட நீங்கள் சிப்பிக்காளான் விதை தான் வாங்குறீங்களான்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க நான் அந்த மாதிரி தான் சிப்பி கலான் விதை தான் ஆர்டர் கொடுத்தேன் ஆனால் வந்தது வந்து பார்த்திங்கன்னா மில்கி அது எனக்கே தெரியல அதோ பார்த்தீங்களா இதுவே எனக்கு அறுபது நாளுக்கு அப்புறமா தான் தெரியும் நம்ம இந்த விதையை வாங்கி போட்டிருக்கோம் போல் அப்படின்ட்டு ஏன்னா நமக்கு டி டிஃப்ரென்ஷேட் தெரியாது ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கும் ஒயிட் கலர்லேயே இருக்கும் பேகு விதை ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்துடுச்சு இப்போ இதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இது கேசிங் பண்ணி தனியாக இதுக்குன்னு ஒரு இடம் செட் பண்ணி நான் அதில் வளர வைக்கணும் ஏன்னா இதில் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு டிகிரி தான் இருக்குது இப்போதைக்கு இதில் வந்து அந்தளவுக்கு ஹீல்ட் எதிர்பார்க்க முடியாது மில்கிக்கு அதுக்கு வந்து மில்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு டிகிரி முப்பத்தி நாலு டிகிரி இருந்தால் கூட சூப்பராக வளரும் நல்லா முழு வளர்ச்சி இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து நான் இற எனக்கு தவறுதலாக இந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ அதான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்க யாராவது பண்ணையாளர்கள் இருந்தீங்கன்னா வாங்குறப்ப விதை என்ன விதை வாங்குகிறோன்றதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி நம்மளால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு கிட்டத்தட்ட அறுபது நாளாக எனக்கு முட்டை அடிக்காமல் இருந்தது இப்போ தான் உடனே பார்த்த பார்த்தோன்னே தான் தெரிஞ்சுது ஓகே இது மில்கி போல் அப்படின்ட்டு ஸோ அதுக்கான வீடியோ தான் இது நீங்களும் இந்த தவறுதலாம் இந்த தப்பு பண்ணாதீங்க இன்னும் கொஞ்சம் நாளில் அதை நான் ப்ராப்ளம் கிளியர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு வீடியோ போடுறேன் தேங்க்யூ